வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி மின்னஞ்சல் பயிற்சி செய்ய போகிறோம். மின்னஞ்சலோட தலைப்பு வந்து நம் வீட்டின் பக்கத்தில் உள்ள பூங்காவில் குப்பைகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதை தீர்ப்பதற்கான வழிகளும். முதல்ல முன்னுரை, யாருக்கு எழுதுகிறோம் அப்படின்னா சுற்றுப்புற அமைப்பின் இயக்குநருக்கு எழுதுகிறோம். இது வந்து இயக்குநருக்கு எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து முதல்ல மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பொருள் எழுதணும், பொருள் வந்து குப்பையினால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதை தீர்க்கும் வழிகளும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து நம்மளை அறிமுகம் செஞ்சுக்கணும், நம் பெயர், நாம் வசிக்கும் இடத்தை பற்றி எழுதிக்கணும். இப்போ பிரச்சனை, குப்பைகளால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். பூங்காவில் வந்து அந்த குப்பை கொட்டி கிடக்கிறதுனால முதல்ல அந்த இடம் பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும். அடுத்து அங்கே குப்பை கொட்டதுனால அந்த இடத்துல வந்து துர்நாற்றம் வீசும். இதனால் வந்து சுற்றுப்புறத்தில் எல்லாத்துக்கும் அந்த நாற்றம் பரவி நம்மளால் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது. மீறி சுவாசிக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குப்பைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால கொசுக்கள் உருவாகி டெங்கி போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றன. அதோடு குடும்பமாக சென்று பொழுது எங்கே கழிக்க முடியாது. காரணம் வந்து அந்த இடம் பார்க்கறதுக்கு அருவறுப்பாகவும் இருக்கிறது, அடுத்து அங்கே நாட்டமாகவும் இருக்கிறது. இதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முளை முடங்கி கிடைக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுகிறது. அதையும் தாண்டி போகணும்னா நமக்கு வந்து வேறு பூங்காவுக்கு போகணும்னா நமக்கு நேரமும் வேணாகும், அடுத்து வந்து பேருந்து ஏதாவது எடுத்து போகணும்னா பணமும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். சரி, இப்போ அடுத்து பறவைகள், இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து குப்பையாக போட்டோம்னா பறவைகள் பூச்சிகள் அதெல்லாம் அங்கே வரும். அங்கே வந்து நிறைய சத்தத்தை எழுப்புறதோடு எச்சத்தெல்லாம் போடுவோம். இதனால் வந்து நம்ம நிம்மதியாக வந்து ஓய்வெடுக்க முடியாது வீட்டில். அடுத்து அந்த எச்சத்தின் மூலம் நோய்களும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அங்கே குப்பைகளை விட்டு செல்லும் பொழுது, நெகிழி பைகளை விட்டு செல்வோமானால் அங்கே சிறுவர்கள் விளையாடும் பொழுது அதில் வலிக்கு விழுந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் துப்புரவாளருக்கும் அந்த வேலை வந்து சிரமமான ஒன்று. ஏன்னா வந்து ஒரு முறை வந்து சுத்தம் செய்வாங்க, நம்ம மீண்டும் மீண்டும் குப்பைகளை போடும் பொழுது அவங்களால அடிக்கடி வந்து சுத்தம் செய்ய முடியாது. இதனால் நமக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. சரி, இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, பூங்காவில் நாம் ஆங்காங்கே குப்பை தொட்டிகளை வைக்கலாம். இப்போ நிறைய இடத்துல வைக்கும் பொழுது நம்ம வந்து குப்பையை கீழே போடாமல் இந்த குப்பை தொட்டிகளை போடுவோம். அதுக்கப்புறம் குப்பை தொட்டிகளால் குப்பைகளால் நம்ம என்னென்ன தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பலைகளை எழுதி அங்கே வைக்கலாம். அதை பார்க்கும் பொழுதும் நம்ம வந்து குப்பைகளை கீழே போட மாட்டோம். அதோடு கண்காணிப்பு கருவி அங்கே வச்சுட்டாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நம்ம வந்து ஒழுங்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பயம் ஏற்படும்.